விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க புதுசா போட்டிருக்காங்க வரின்ட்டு ஒரு குடிநீருக்கு எயிட்டீன் பர்சன்ட் இதெல்லாம் நாட் மஸ்ட் வேஸ்ட் துணி கிணி மற்றதுக்கெல்லாம் வரி போட்டால் அது நம்ம தானே கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்போ சுமையெல்லாம் பூரா மக்கள் மேலே தான் கொடுக்குது தெரிஞ்சு இதுக்கப்புறம் பிளாக் மணி அதிகமாக தர குறையாது எல்லாம் பேங்க்கில் போகிறதுக்கு போல பயிரில் வச்சுக்க போகிறேன் நான் உங்கள்கிட்ட கட்டி உனக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு நான் சம்பாரிச்சு நான் என் பயிரில் வச்சு போகிறேன் நான் என் உனக்கு கட்டணும் ஒரே அரிசியில் மத்திய அரசில் கொண்டு கொட்டிட்டு நம்மளாம் ரோட்டில் துணியை போட்டு அலைய வேண்டியது தான் கடந்த மூணு வருஷமாகவே மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பல திட்டங்களை கொண்டு வராங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மோடியோட அடுத்த பிரமாஸ்திரம் தான் ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லலாம் இது எது கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டாக்ஸ் சர்வீஸ் டேக்ஸு வேட்டு கமர்ஷியல் டாக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் டேக்ஸு என்ட்ரி டாக்ஸ்ன்னு பல வேக டாக்ஸ் கொண்டு சொல்லிவிடு தனால் கமெண்ட் வருது அவ்வளோ டேக்ஸ் நம்ம கட்டிட்டு இது விட எல்லாத்தையும் கட்டி கஷ்டப்படுறீங்க ஒரே டாக்ஸை கொண்டு வரும் அதை கட்டி கஷ்டப்படுங்க இல்லை கட்டுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸோ அதை தான் இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் கமன்மேனில் சென்னை மக்கள்கிட்ட பேச போகிறோம் அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் பொதுவாகவே இந்த சென்ட்ரல் கவர்மெண்டில் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது மோடி அரசு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கார்பரேட்டுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்க போகிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு வாங்க ஜிஎஸ்டினா என்ன ஜிஎஸ்டினா தெரில இப்போ ஏதோ புதுசாக போட்டிருக்காங்க வரின்ட்டு ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டின்னு ஒரு பேரே கேள்விப்படலையா இந்தியா ஃபுல்லாக ஒரே வரி ஜென்ரல் சர்வீஸ் டாக்ஸ் சார் ஜிஎஸ்டினா என்ன சார் ஜிஎஸ்டி பொருளுக்கெல்லாம் விலை மதிப்பு போட்டு உங்களுக்கு வந்து டாக்ஸ் போடுவாங்க குட் சர்வீஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு ஐடியா இருக்கு அதாவது ஒரு வேலை எக்கானிக் எக்கனாமிக் வேல்யூ ஜாஸ்தி பண்ணுறதுக்காக இருக்கும் அதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி போட்டுருக்காங்க அதான் ஜிஎஸ்டி வரைக்கும் தொடர்ந்து வந்து பிஜேபி இந்த மாதிரி கொண்டு வராங்க சார் இப்போ வந்து டிமானடைசன் பணம் வந்து ஐநூ ஆயிரம் ஐநூறுவா வந்து ஒழிச்சு கட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா கொண்டு வந்தாங்க மேக் இன் இந்தியான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ வந்து இப்போ இது ஒன்று இறக்கிருக்காங்க ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னா திட்டங்கள் திட்டங்களுக்கு அந்த திட்டங்கள் வந்து இப்போ ஆயிரம் ஆயிரம் ரூபா நோட்டு ஐநூறுரூவா நோட்டை ஒழிச்சாங்க அப்புறம் தெரியும் நோட்டு கொஞ்சாங்க கொஞ்ச நாள் கஷ்டமாக இருந்தது ஜனங்களுக்கு ஆனால் இப்போ ஒரு நார்மல் வந்துட்டாங்க அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னு நடிகை இது மாதிரி இது கொஞ்சம் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் இது தெரியும் அப்புறம் போக போக பழகிடுவாங்க ஜிஎஸ்டி என்னப்பா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பார்த்து வச்சிருக்கீங்க சரி அது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறீங்க டேக்ஸ் சிஸ்டம் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் இப்போ கவர்மெண்ட் ஈச் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் இருந்தது லைக் அதுக்கு மேலே ஒரு வேட்டு தென் ஒன் சென்ட்ரல் டேக்ஸ் இப்போது என் ஐடியா வந்து நல்ல ஐடியா தான் லைக் எல்லா டேக்ஸையும் அபாலிஷ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக டு த ஹோல் கண்ட்ரி ஒரே இண்டியா ஒரே ஒரே டேக்ஸ் காமன் மேனாக வந்து நீங்கள் என்ன இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட் நினைக்கிறீங்களா நமக்கு இதெல்லாம் வந்து ஓகே பரவாயில்லப்பா நல்லது வந்து நினைக்கிறீங்களா இல்லைனா போல் வந்து பணக்காரர்களுக்கான ஒரு கவர்மெண்ட்டாக பார்க்கப்படுது அப்படி தான் நினைக்கிறீங்க சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்துக்குமே வந்து நிறைய டாக்ஸ் அதிகமாக இருக்குது எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஆனால் பிட்சா பர்கர் இந்த மாதிரி இருக்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக ஃபைவ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க நீ சாப்பிட்ற பொருள்லாம் டீட்டெயில் அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் நீ கரெக்டாக இது எப்படி நீ வந்து வரவே இருக்கிறீங்களா இல்லைனா வந்து வர இருக்கலாம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தான் கொதிதாக தான் தெரியும் ஆனால் போக போக அது இறங்குவாங்க ஜீரோ பர்சன்டேஜ் வரி அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு அப்படி பிரிச்சிருந்தாங்க பாத்தீங்களா அதில் என்னென்ன பொருள் இதில் வருதுன்னு பாத்தீங்களா பேக்கிங் வந்து நம்மளுக்கு வந்து கம்மி தான் வரி கிடையாது ஃபைவ் பெர்சன்ட் தான் இப்போ பேக்கிங் பவுடருக்குலாம் இருபத்தெட்டு பர்சன்ட் போடுறான் அந்த பருப்பு வகைகள் கம்பெனி பருப்பு வகைகள் அதெல்லாம் இப்போ அதே நம்ம லூஸில் இருந்துச்சுன்னாக்கா அது வரி கிடையாது அதெல்லாம் வந்து அரிசி இதெல்லாம் வரி கிடையாது வந்து பொதுமக்கள்லாம் வந்துட்டு பிராண்டட் விட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம லூஸில் வாங்குறதுக்கு பலசர கடைகள் இல்லைனா வந்துட்டு பத்து ரூபா கடை கம்மியாக கிடைக்கிறது தான் நம்ம போய் வாங்க விரும்புவோம் இப்போ உதயம் பருப்பு பேக்கிங் பண்ணி வருது அதே லூஸில் வந்து நம்மளுக்கு ஒரு அரை கிலோ வாங்கும்போது ஒரு சாதாரண கடையில் வாங்கும்போது அது நம்மளுக்கு கம்மியாக தானே கிடைக்கிறது ஜிஎஸ்டி வரவேற்கிறீங்க வரவேற்கிறேன் நான் எது ரொம்ப அநியாயமாக தெரியுது எது ஓகே பரவாயில்லடா நல்லா தான் பண்ணியிருக்காங்க ஹோட்டல்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராக தான் இருந்தது ஏன்னா ஏசி ரெஸ்டாரண்ட்டுன்னு கம்ப்ளீட்டாக ஒரே ஸ்லவில் கொண்டு வந்ததுனால இப்போ நான் வந்து டெய்லி ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றேன் அதுவும் ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் தான் ஆனால் சின்ன ஹோட்டல் தான் பட் அதுக்கு வந்து அவ்வளோ டேக்ஸ் இருக்குது அந்த ஹோட்டல் கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சது எனக்கு துணி கிணி மற்றதுக்கெல்லாம் வரி போட்டால் அது நம்ம தானே கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்போ சுமையெல்லாம் பூரம் மக்கள் மேலே தான் விழுது மோடி கவர்மெண்ட் வந்து கார்ப்பரேட் சேவர்பிலாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கார்பார்ப்பரேட் தான் பப்ளிக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லை யாருக்கும் பெனிஃபிட்டாக இல்லை பொதுமக்களுக்கு வந்து பாதகம் தான் ஆமாம் அதான் ஒன்றும் மக்களுக்கு யூஸ் இல்லை ரொம்ப அந்நியாயத்துக்கு வெளியே கூட்டிட்டாங்க கோல்டு மெயினாக லேடிஸ் கவர் பண்ணுறதே அதான் ஆனால் அதெல்லாம் வச்சுட்டாங்க மெயின் இந்த ஹோட்டல்ஸு இதெல்லாம் சாப்பிட்ற பொருளுக்கு ஒரு குடிநீருக்கு எயிட்டீன் பர்சன்ட் இதெல்லாம் நாட் மஸ்ட் வேஸ்ட் கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்கலாம் ஜம்முன்னு தான் உக்காந்துடும் பிளாக் மணி வச்சு ஆனால் இது மாதிரி அதே மாதிரி ஜிஎஸ்டியும் இப்படிதான் அஃபெக்ட் ஆக போகுது மக்கள் வாரி பணம் இங்கே தான் போக போகுது ஜிஎஸ்டி ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கேன் நினைக்கிறீங்க ஜி வந்து ஏதோ என்ன சொல்றது வளர்ச்சிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா இந்தியா இதனால வளர்ச்சி தெரியாது கண்டிப்பா இதனால கீழே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன் எதனால் அப்படி ஆமா இது பணக்கார பசங்களாக இருந்தால் நம்ம எல்லாமே அவங்க சொல்ற எடுத்து வாங்கிப்போம் இப்போ நாமளாக ஒரு தேட்டருக்கு சத்தியம் போகிறோம் நூற்றி ரூபா டிக்கெட்டு அது ரூபா குத்து நம்மளால கூயிடும் இப்போ தீன் வந்து நூத்தி ஆனா நம்மளால முடியாது சோ இதனால இது ஒன்னும் பாதிப்பு இருக்கு இப்போ இப்ப நான் லோன் வர நல்ல எடுத்திருக்கேன் அந்த லோன் ஐ சிஸ்ல வந்துருக்கு உங்களுக்கு பதினஞ்சு வந்து பன்னெண்டு மாத்திரிட்டு மாத்திட்டாங்க நாங்க தான் கஷ்டப்படுற தவிர பணக்கார மக்கள் கஷ்டப்பட மாட்டாங்க ஒரு காலத்தில் வந்து லூஸில் யாரும் விற்கக்கூடாது தனியாக வந்து ஒரு மிளகா தூளோ மல்லித்தூளோ இந்த மாதிரிலாம் வந்து வந்து விற்றோம்னு சொன்னால் ரொம்ப தூசிப்படுத்து கொள்வது எல்லாமே பேக்கிங்கில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பேக்கிங் பண்ணதுக்கு பூரா வரி போடுறேன் லூஸாக உள்ளவங்களுக்கு வரி கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இது எந்த வகையில் நியாயம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க ஐடியா இருக்கா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா இருக்கிற டேக்ஸு பிளாக் மணி ஒழிக்கணுன்றாங்க மக்கள் எல்லாம் டேக்ஸ் கரெக்டாக கட்டணுன்றாங்க எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பிளாக் மணி அதிகமாக தர குறையாது எல்லாம் பேங்க்ல போறதுக்கு போல பயிலுக்கு போறாங்க நான் உங்கள்கிட்ட கட்டி உனக்கு டாக்ஸ் கட்டுறதுக்கு நான் சம்பாரிச்சு நயன் பயிரில் வச்சு உனக்கு கட்டணும் நிறைய கூடிடுச்சு முடியும் மக்களுக்கு கண்டிப்பா கூட்டியிருக்கு சிக்கன் வேலை ஏறி இருக்கு அரிசி வேலை ஏறி இருக்கு எண்ணெய் விலை ஏறி இருக்கு யூஸ் பண்ற கத்திரிக்காய் காய்கறி ஏறி இருக்கு நம்ம நான் நல்லா சிலிண்டர்ல பண்ணாரு இப்போ கடைசியா அதே இதுக்கு அந்த மானிய கூட போடுறது கிடையாது ஒரே அரிசியில் மத்திய அரசுல கொண்டு கொட்டிட்டு நம்ம எல்லாம் ரோட்ல துணியை போட்டு அலைய தான் இதை மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விக்னன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்